Hi friends, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்மளுக்கு பிறக்க போற பேபி வந்து girl baby-ஆ இல்ல boy baby-ஆ அப்படிங்கறது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேக்ஸिमम பிரெக்னன்ட்டா இருக்க எல்லாருக்குமே இருக்கிற முக்கியமான ஒரு சந்தேகம் வந்து boy baby பிறக்குமா இல்ல girl baby பிறக்குமா அப்படிங்கிறது தான். ஏனா எந்த ஜெண்டர் அப்படினு தெரிஞ்சிக்கிறதுல வந்து நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா இருப்போம். பிரெக்னன்ட் ஆன டைம்ல இருந்தே வந்து நம்ம யோசிச்சிட்டு இருப்போம், boy baby பிறக்குமா இல்ல girl baby பிறக்குமா அப்படினு சொல்லி யோசிச்சிட்டே இருப்போம். எனக்குலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாய் பேபி தான், இல்லை இந்த மூமெண்ட்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. பட் நம்ம மெயினாக என்ன அப்படின்னா எந்த பேபினாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏன்னா காட் கொடுத்த பெரிய கிஃப்ட் அது. ஸோ நம்ம எந்த பேபினாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும், பாயாக இருந்தால் என்ன கேர்ளாக இருந்தால் என்ன, எந்த பேபினாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் என்னோட தனிப்பட்ட முறையில் என்னோட ரிப்போர்ட் வச்சு நான் சொல்கிறேன், உங்கள் ஸ்கேனில் இப்படி இருந்துச்சுன்னா இந்த பேபி அப்படின்னு. எனக்கு வந்து பாய் பேபி தான். என்னோடய ரிப்போர்ட்டில் எப்படி இருந்துச்சு, எனக்கு வந்து எப்படி ப்ரெக்னென்ட் டைமில் எனக்கு வந்து எப்படி பாய் பேபி பிறந்துச்சு, என்னோடய பேபியோட ஹார்ட் பீட் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மேக்ஸிமம் வந்து சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாய் பேபியாக இருந்தால் ஹார்ட் பீட் ரேட் வந்து 140க்கு பிலோ இருக்கும், கண்டிப்பாக 140 பிலோ இருந்துச்சுன்னா பாய் பேபி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் வந்து ப்ரெக்னென்ட் டைமில் நிறைய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன், 140 பிலோ இருந்துச்சுன்னா பாய் பேபி, 140க்கு மேலே இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துருக்கேன். பட் என்னோடய ரிப்போர்ட்டில் வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்னோடய ரிப்போர்ட்டில் மெயினாக ஹார்ட் பீட் ரேட் எல்லாமே வந்து 140க்கு மேலே தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் மட்டும்தான் வந்து எனக்கு 135 சம்திங் இருந்துச்சு. பட் அதுக்கு மேலே வந்து எல்லாத்துலேயுமே வந்து 140க்கு மேலே தான் இருந்துச்சு. ஸோ ஹார்ட் பீட் ரேட்டை வச்சு வந்து நம்ம கண்டிப்பாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு. வேணும்னா வந்து நம்ம அந்த டெலிவரி டைமில் வந்து அட்மிட் ஆகிறப்போ வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க, ஒரு பெல்ட் வந்து வயிற்று மேலே வச்சு ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க, அதாவது பாப்பா கிக் பண்ணிச்சுன்னா ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து ஹார்ட் பீட் ரேட் வந்து 140 பிலோ இருந்துச்சுன்னா வேணும்னா நம்ம பாய் பேபியாக இருக்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். பட் வந்து கண்டிப்பாலாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ப்ளசண்டா வச்சும் வந்து ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஒரு 100% வந்து 70% வந்து ஆன்டீரியராக இருந்தால் கேர்ள் பேபி, போஸ்டீரியராக இருந்தால் பாய் பேபி. பட் இதை வச்சுமே வந்து நம்ம 100% வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ப்ளசண்ட்டாக வச்சுமே. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 70% தான் வந்து ஆன்டீரியர் கேர்ள் பேபி, போஸ்டீரியர் பாய் பேபி. என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் பார்த்த வரைக்கும் இந்த ப்ளசண்டா பொசிஷன் வந்து மாறியும் வந்திருக்கு. அதாவது ஸோ நம்ம இதை வச்சும் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஆன்டீரியர்னா கேர்ள் போஸ்டீரியர்னா பாய் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெக்னன்சி செக் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் போகும்போது பிஹெச் வேல்யூ வந்து செக் பண்ணுவாங்க, யூரின் லெவல் வந்து செக் பண்ணுவாங்க. அதில் வந்து 2 இருக்குது, ஆல்கலினிக் ஒன்று இருக்குது, அசிட்டிக் ஒன்று இருக்குது. இதில் ஆல்கலினிக் வந்து இருந்துச்சுன்னா பாய் பேபி, அசிட்டிக் இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி. இதுலேயுமே வந்து லெவல் வந்து ஆல்கலினிக் வந்து 7 to 9 விட அதிகமாக இருந்துச்சுன்னா பாய் பேபி, பிலோவாக இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி. இதுவுமே வந்து ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறது தான். பட் எல்லாமே வந்து 100% அக்யூரேட்லாம் கிடையாது. இது வந்து என்னோடய தனிப்பட்ட விருப்பமாக சொல்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, பாய் பேபி அப்படின்னா அனாமலி ஸ்கேனில் வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து தலை வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும், அதாவது ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி கோடு போட்ட மாதிரி தலை கொஞ்சம் பெருசாக தெரியும், கை காலெலாம் சின்னதாக தெரியும். தலை பெருசாக தெரிஞ்சுன்னா பாய் பேபி, கேர்ள் பேபியாக இருந்துச்சுன்னா தலை வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், சமமாக இருக்க மாதிரி கீழே ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஹார்ட் பீட்டை வச்சு மட்டும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அது வந்து கண்டிப்பாக மாறிட்டே தான் இருக்கும். மெயினாக பாய் பேபி அப்படின்னா வந்து சில சிம்டம்ஸ்லாம் இருக்குது. ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களோட வயிறு வந்து கீழே இறங்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாய் பேபின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வயிறு வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக இருந்துச்சுன்னா பாய் பேபின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களோட ஃபேஸில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக பரு நிறையா வந்துச்சுன்னா அதுவுமே வந்துட்டு பாய் பேபியான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேர் வந்து நம்மளுக்கு எப்போவும் இருக்கிறத விட நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் வந்து அதிகமாக வளர்ந்துச்சு அப்படின்னாலும் பாய் பேபி. அதுக்கப்புறம் இந்த வாமிட் குமட்டல் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்காது. பாய் பேபி நம்ம வயிற்றில் இருந்துச்சு அப்படின்னா வாமிட் குமட்டல்லாம் இருக்காது. ஸோ இப்படி இருந்துச்சுனாலும் பாய் பேபி. பட் மெயினாக இந்த சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு ஒத்து போச்சு, எல்லாமே எனக்கும் இருந்துச்சு எனக்கு. ஸோ பாய் பேபி தான். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று மெயினாக என்ன அப்படின்னா, பெரியவங்க சொல்லுவாங்க அந்த தொப்புளுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஒரு கோடு வரும். அது வந்துட்டு தொப்புளுக்கு மேலே வரலும் அந்த கோடு போச்சு அப்படின்னா பாய் பேபி, அந்த பெல்லியோடைய அந்த கோடு வந்து நின்றுச்சு அப்படின்னா கேர்ள் பேபின்னு வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது தான். எனக்கு வந்து சரியாக தான் இருந்துச்சு. அதாவது அந்த கோடு வந்து மேலே வரைக்குமே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பாய் பேபி, அந்த பெல்லி பட்டனோட நின்றுச்சு அப்படின்னா கேர்ள் பேபி. இதிலே வந்து அந்த கோடு வந்து திக்காகவும் இருக்கும் தின்னாகவும் இருக்கும். சப்போஸ் திக்காக இருந்து மேலே வரலும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பாய் பேபி, ரொம்ப தின்னாக இருந்து மேலே வரலும் இருந்துச்சு அப்படின்னா கேர்ள் பேபி. பட் மெயினாக என்ன அப்படின்னா, ஹார்ட் பீட்டை வச்சோ இல்லை ப்ளசண்ட்டாக வச்சோ இல்லை வேறு எதை வச்சுமே 100% அக்யூரேட்டாக பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓரளவு சில சிம்டம்ஸ் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லலாம். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் மெயினாக வந்து 100% நான் என்னோட தனிப்பட்ட முறையில் மெயினாக வந்து சைனீஸ் காலண்டர் வந்து செக் பண்ணியிருக்கேன். எனக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என்னோடய ரிலேஷன் எல்லாருக்குமே செக் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு எனக்கு 99% வந்து அக்யூரேட்டாக வந்து பாயா கேலான்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். 99% விட 100% சொல்லலாம். அவ்வளோ வந்து அக்யூரேட்டாக பாயா கேலான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.